இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேபி க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து ஹிமாலயாவோட பேபி க்ரீம் எடுத்திருக்கேன். இதில் பேரஃபின், சல்ஃபர், மினரல் ஆயில்ஸ், சிந்தட்டிக் கலர், இந்த மாதிரி வார்ம் கெமிக்கல்ஸ் எதுவுமே இருக்காது. இதை பேபிக்கு நல்லா சாஃப்டாக ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கோங்க. தென் கண்மை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பட்ஸ், ஏர் பட்ஸ் வந்து இந்த மாதிரி பட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எம்டி ஐலைனர் எடுத்திருக்கேன். இந்த ஐலைனர் வந்து தீந்து போனது தான். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் கண்மை தொட்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி பட்ஸ் வச்சுட்டு அந்த கண்மையை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் பேபியோட ஐப்ரோ ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரஃப்பாக இந்த மாதிரி ஒரு ஷேப் வரைஞ்சிக்கோங்க. தென் அந்த கண்மை தொட்டு அந்த ஐலைனர் இருக்கும்ல அந்த கேப்பில் தொட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. கரெக்டாக அந்த எட்ஜில் வந்து ஸ்கொயர் ஷேப் வர மாதிரியும் ஃபினிஷிங்கில் வந்து கொஞ்சம் லீனாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நார்மலாக நமக்கு எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான். இது நீங்கள் ரெகுலராகவும் பேபிக்கு போடலாம். ஸோ தட் அந்த ஐப்ரோஸ் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இல்லை உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லேயும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம எந்த இடத்துல கரெக்டாக போட போகிறோன்றது நம்ம செட் பண்ணிக்க முடியும். நான் வந்து இங்கே டைமண்ட் ஷேப்பில் இவங்களுக்கு போட்டு வைக்கிறேன். நான் நிறைய போட்டு டிசைன்ஸ் வந்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டைமண்ட், அதுக்கு மேலே ஹாஃப் டைமண்ட் வரைஞ்சிட்டு அதை ஃபுல்லாக கலர் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு இலூஷன் ஷேப் கிடைக்கும். அதுக்காக நான் அப்படி பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது உங்கள் பேபியோட லுக் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். பார்க்கும்போது நீட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். பேபி தூங்குறதுனால பண்ண விடுறா, முழிச்சிருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ இதை வச்சு நான் வந்து கன்னத்தில் ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். கரெக்டாக மேக்கப் முடியும் போது முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி பவுடர் வந்து பேபி பவுடர் தான். நான் ஹிமாலயா ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் எப்போவுமே கம்மியாக தான் அப்ளை பண்ணிக்குவேன். ஏன்னா அதில் ஒரு டேல்க் இருக்கும், அது பேபிக்கு வந்து கெமிக்கல் தான். அந்த பொட்டு அழியாமல் இருக்கிற மாதிரி, அழியாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். ரொம்ப நிறையா போட்டு அப்ளை பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு குட்டி சீப்பு வச்சுட்டு நான் சீவிக்கிறேன். இவங்களுக்கு முடி கம்மியாக தான் இருக்குது.
பண்ணுவேன்.